வெல்கம் டு மை சேனல், இது நம்ம ஆர்எஸ் கேமிங் லிமிடெட். ஸோ இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ பார்த்தீங்கன்னா பஸ் ஐடிக்கு புதுசாக ஒரு மஹேந்திரா வேன் மோட், டூரிஸ்ட் வேன் மோட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் ஃபுல் ரிவியூவோட பார்க்க போகிறோம். இந்த மோட் ஒரு சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த மோட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா இது எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி பஸ் ஏல கொண்டு வருது, எப்படி டவுன்லோட் பண்ணி கொண்டு வருது, ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். நீங்கள் ஸ்கிப்பெல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உள்ளார் என்னென்ன இன்டீரியர்லாம், என்னென்ன கேபின் ஃபீச்சர்ஸ், என்னென்ன லைட் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஈடிஎஸ் டூ லைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். நீங்கள் ஸ்கிப்பெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப சொல்லிக்கிறேன், நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போதும், எல்லாமே தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏ டு இசட் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இல்லை என்னென்ன இருக்குது, இல்லைன்னா ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்காத அனிமேஷன் ஃபீச்சர்ஸும் நிறையவே இருக்குது, அதான் நீங்கள் ஸ்கிப்பெல்லாம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆர்எஸ் கேமிங் அப்டேட்ஸ் இருக்கும், அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா டூரிஸ்டர் வேன் மோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்னிங் மோடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ரொம்ப நிறைய அனிமேஷன் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்காத நிறைய அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் இதில் போய் ஆட் பண்ணிக்காங்க. ஸோ திரும்ப சொல்லிக்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா நைட்லிங் எஃபெக்ட்ஸ் அதையும் பார்க்கலாம், லைட்னிங் எஃபெக்ட்ஸு. ஸோ நைட் மோடில் பார்க்கலாம். இப்போ வந்து மார்னிங் மோடில் ஒரு சிலது தெரியாது, அதனால தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அனிமேஷன் ஃபீச்சர்ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம், அதான் ஒரு சில பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேலே வந்து ஒன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த வீலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது, அந்த ஸ்க்ரீனை நீங்கள் ஒத்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அதுவும் என்ன சார், நம்பர் டூன்னு இருக்குது அனிமேஷன் டூ, அதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் பக்கத்தில் இருக்கிற டோர் ஓப்பன் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் லாஸ்ட் பேசஞ்சர் ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ வேறு லெவலில் இருக்குது, இந்த சீட்டில் ஒரு டோர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நான் இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற பஸ் மெட்டீரியலில் இருக்கிற அந்த டோர் ஓப்பன் பண்ணாலே போதும், அதுவே ஓப்பன் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, இந்த டோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா மடக்கிற மாதிரி இருக்கும் போல இருக்குது இந்த டோரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்பர் த்ரீனு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸோ அதையும் கிளிக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்பர் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ வந்து இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா காணா போச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்பர் த்ரீயோட ஆப்ஷன், உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி வேண்டானா அதை கிளிக் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இப்போ வந்து இதில் என்னென்ன இருக்குது ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ லிவரி ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த நிழலில் ஓரமாக பார்த்திங்கன்னா அங்கே தான் நல்லா தெரியும். ஸோ வெளிச்சத்தில் ஒன்றுமே தெரியாது. ஸோ டிசைனில் பார்த்திங்கன்னா ஒரு சிலது தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரியாலிட்டி கலரில் வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாகவே இருக்கும். ஸோ பின்னாடி தான் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது போல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீலை நம்ம வந்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாட்டி பேக்லேருந்து போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வேலை தான் போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஷீட்ஸில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டை பற்றி ஸோ இந்த வீலில் நான் சொல்லுவேன். ஸோ பார்த்திங்கன்னா நைட் மோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்திங்கன்னா ஷீட்ஸில் பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காகவே இருக்க கூட சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ஷீட்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அஞ்சு சாமி ஃபோட்டோ கூட இருக்குது. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா லைட் எரியும், அதை பற்றி இந்த வீலில் நான் சொல்லியிருப்பேன், நைட் மோடில் காட்டியிருப்பேன். ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், திரும்ப சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போதும், ஃபுல் ரிவியூ வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கியர்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டீரிங்கில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, டிசைனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பஸ்ஸில் வேனில் பார்த்திங்கன்னா டிவி ஆட் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ரேடியோ இதோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிரர் ஆப்ஷன் போல் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா பின்னாடி யார் உட்காந்துருக்காங்க, ஸோ அதையும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இப்போ முன்னாடிலேருந்து பார்க்கலாம். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா பிளேட் நம்பர்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது.
ஸோ லைட் எஃபெக்ட்ஸை பற்றி அதையும் பார்க்கலாம். ஸோ எமோஜி கீச்சின் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுங்கன்னா ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஈடிஎஸ்டி கேமே தோற்றம் போல் இருக்குது, அவ்வளோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஷீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரேடியோ இதாக அந்த ஸ்பீக்கர் அதெல்லாம் ஆட் பண்ண இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அதை நீங்கள் ஆட் பண்ணிக்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றியும் இன்னும் சொல்ல முடியாது, இதுவே வேறு லெவலில் கூட சொல்லலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஷீட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாகவே இருக்குது, ரியாலிட்டியாகவே இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் ஃபுல்லாக பார்த்துட்டு உனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு தெரியும் எப்படி டவுன்லோட் பண்ணது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் மோடை வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா லைட்னிங் எஃபெக்ட் தான். ஸோ ஈடிஎஸ் டூ லைட்டிங்காக பார்த்திங்கன்னா இதை வந்து நிறையவே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பற்றியும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லைட்டும் நம்ம வந்து ஆன் பண்ணிடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டும் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஈடிஎஸ் டூ லைட்னிங் எஃபெக்ட்ஸில் நிறையவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க ஃப்ரண்ட்லேருந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் நிறையவே ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வைப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாம் இந்த வீடியோ வச்சு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல் ரிவ்யூடாக பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கீழே இறக்கிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். வைப்பரில் பார்த்திங்கன்னா நிறைய லைட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்டில் வித்து க்ரீன் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிரரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிரரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட் மியூ அந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்க்குறது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா டயரில் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளூ லைட் போல் இருக்குது. ஸோ ஈடிஎஸ் டூ லைட் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் வந்து தமிழில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபின் வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ க்ரீன் ப்ளூ க்ரீன் சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டயரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட்ஸ் வந்து எரியுது. டயர்னா டயரில் இல்லை, ஸோ அதுக்கு மேலே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீன் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது, க்ரீன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டவே லைட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ டவுன்லோட் பண்ணி இப்படி பஸ்ஸை இல்லை கொண்டு வருதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நாம் வந்து இந்த வீலை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து பின்னாடியே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் லிவர் இல்லை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளார் எப்படி இருக்குது தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சீல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காகவே இருக்க கூட சொல்லலாம் ஷீட்ஸு. ஸோ இந்த வைப்பர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா வைப்பரில் இதை வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது, அந்த கம்பி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, வளர்ச்சி இது இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி படம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட் எடுத்து ஃப்ரேம் பண்ணி இதுவும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கேபின் வியூ பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங்லாம் பார்த்திங்கன்னா லைட் எரியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அந்த ஸ்பீடு அந்த கிலோமீட்டர் ஸ்பீடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மீட்டரில் பார்த்திங்கன்னா அதையும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க, ஒரே லைட்டாகவே இருக்க கூட சொல்லலாம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்காத மகேந்திரா டூரிஸ்டர் வேன் மோட் இது வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்திங்கன்னா டிவியில் பார்த்திங்கன்னா நிறையவே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்க கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எமோஜி கிச்சன்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த எமோஜி கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பஸ் மோடில் வந்து லைட் ஆன் பண்ணியிருக்காங்க. இதில் மறந்துட்டாங்களோ என்னென்னு தெரில. ஸோ இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேருந்து போகலாம். ஸோ ஃப்ரெண்ட் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இந்த வியூலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வைப்பரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் எரியுது. ஸோ இந்த வீலேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய ஷீட்ஸ்லாம் நிறையவே ஆட் பண்ணியிருக்காங்க, ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. ஸோ உள்ளாரையும் பார்த்திங்கன்னா லைட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்தீங்கன்னா ஒயிட் லைட் போகிற இருக்குது. ஸோ நைட் டைமில் போகும்போது ஸோ வெளிச்சத்திரியனுக்காக தான் இந்த ஒயிட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க, எல்இடி லைட் தான்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணின்னு இருக்கேன், ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க இப்போ டவுன்லோட் பண்ண பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாத உங்களுக்கு தெரியும், அந்த மகேந்திரா டூரிஸ்ட் வேன் மோட் வந்து இப்படி டவுன்லோட் பண்ணி இப்படி பஸ்ஸில் கொண்டு வருது, ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருப்பேன், ஸோ மகேந்திரா டூரிஸ்டர் வேன் மோட் இன் பஸ் ஐடி V3.6 டவுன்லோட் ஒன்று, அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் ஒரு வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ண பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மோட லிங்க்னு இருக்குது, லிவரி லிங்க் உங்களுக்கு ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ வந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோட லிங்க்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பாஸ்வேர்டு என்ன இருக்கா என்னன்னு தெரில, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாஸ்வேர்டு இருக்கா என்னன்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கேமிங் மகேந்திரா டூரிஸ்டர் வேன் மோட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ண பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரியேட் டவுன்லோட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டைம் வந்து காட்டுது, உங்களுக்கு தெரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகலைன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஹர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, யுவர் டவுன்லோட் வில் பி இன் யூ ஃபியூ செகண்ட் இருக்குது, கிளிக் ஹர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன், அதான் அகைன் கேட்குது கௌதம் கேமிங் மகேந்திரா டூரிஸ்டர் வேன் மோடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஜிஆர்கேவர் ஆப்னு ஒன்று ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அவதில் இருக்குது, அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஜிஆர்கேவர் ஆப் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணுங்க டவுன்லோடில் வந்து. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற வேலையே கிடையாது. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கௌதம் கேமிங் மகேந்திரா டூரிஸ்டர் வேன் மோட் பஸ் ஐடி மோட்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் கட் காப்பி பண்ணி இப்போ அதை பஸ் ஐடிக்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேமுக்குள்ளே எப்படி இந்த மோடை வந்து கொண்டு வருது, ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதாவது டவுட் இருந்துச்சு கமெண்ட் இதில் பண்ணுங்க, கிளியர் பண்ணி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்எஸ் கேமிங் அப்டேட்ஸ் இருக்கும், அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம். டேக் கேர், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.